உள்ளடக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. தினமணி 1997 தீபாவளி மலரில் சுகதேவ் எடுத்த பேட்டியில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அண்ணன் சிவாஜி அவர்கள் ஒரு கேள்விக்கு அளித்த பதில், கேள்வியானது, உங்கள் நடிப்பில் ஓவர் ஆக்டிங் இல்லை என்று சொல்கிறீர்களா? அதற்கு நடிகர் திலகம் பதிலளிக்கிறார், நடிப்பு என்று வந்துவிட்டாலே அது இயற்கைக்கு மாறுபட்டது தானே. மனைவி இறந்துவிட்டால் ஐயோ போயிட்டேமா என்று உறக்க கத்தி குலுங்கி குலுங்கித்தானே ஒருவன் அழுவான். போயிட்டியா என்று கேட்டுவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்வதுதான் நல்ல நடிப்பா? நடிப்பு என்பதே பாஷையிலேயும் வசனத்திலேயும் தான் இருக்கிறது. ஆங்கிலத்தை சாப்டாக பேசலாம், இத்தாலி ஒரு சவுட்டின் லாங்குவேஜ், தமிழ் அழகான மொழி, அழுத்தமானது. அழுத்தம் என்று சொல்வதிலேயே தெரியவில்லையா? அழுத்தம் என்றா சொல்வீர்கள்? பாரதி பாடலை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று கையை உயர்த்தி உணர்ச்சி பெருக்குடன் தான் சொல்ல வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை என்று ஜால்ரா போட்டுக்கொண்டு அடிக்குரலிலா சொல்வது? அப்படி பாடினால் ஜனங்களுக்கு வீரத்தை உண்டாக்க முடியுமா? வெள்ளையனே வெளியேறு என்று சத்தம் போட்டு சொன்னால் தானே அவன் வெளியேறுவான். வெள்ளையனே சீ போடா என்று பஜனை பாடினால் அவன் போவானா? குரலில் ஏற்ற இறக்கங்களுடன் நடித்தே காண்பிக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சரி, என்னைத்தான் ஓவர் ஆக்டிங் செய்ததாக சொன்னார்கள். அமைதியாக இயற்கையாக நடித்ததாக சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் இன்று எங்கே? நான் மிகையாக நடித்திருந்தால் என்னை ஒதுக்கியிருப்பீர்கள் அல்லவா? 70 வயதிலும் என்னை நடிக்க சொல்கிறார்களே. சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவானது இத்துடன் முற்று பெறுகிறது. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.